இரண்டாயிரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது கொரோனா கூட எண்ணிக்கை வெளிநாடுகளிலிருந்து யார் வந்தாலும் அவர்களுக்கு கட்டாயமாக பிசிஆர் பரிசோதனை செய்யப்பட வேண்டுமென ஜனாதிபதி அறிவுறுத்தல் இலங்கையில் கொரோனா தொற்றால் கூட எண்ணிக்கை மிக வேகமாக அதிகரித்துக் கொண்டு செல்கிறது இன்றைய நாளிலும் நாற்பது பேர் இதுவரையில் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் இந்த எண்ணிக்கையோடு சேர்த்து ஆயிரத்து எழுநூற்று தொண்ணூறு பேராக அதிகரித்திருக்கிறது தொற்றால் கூடைய எண்ணிக்கை மிக வேகமாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது தொற்றால் கூடைய எண்ணிக்கை இந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தை நெருங்கியிருக்கிறது இந்த வாரத்துக்குள் இரண்டாயிரம் பேரை தாண்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்லலாம் எனவே இந்த அடிப்படையில் பார்த்தால் கடந்த மாதத்திலிருந்து இன்று வரைக்கும் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டவர்கள் கடற்படையைச் சேர்ந்தவர்கள் அடுத்தது வெளிநாடுகளிலிருந்து இங்கு தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த அடிப்படையில் தான் இன்றும் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டார்கள் நாற்பதுக்கும் அதிகமானவர்கள் இன்று மாத்திரம் அதாவது ஆறு மணிக்கு முதலில் மாத்திரம் பதிவாகியிருக்கிறது தொற்றாளர்களுடைய எண்ணிக்கையாக இந்த எண்ணிக்கையில் நாற்பது பேரில் முப்பத்தி ஆறு பேர் கடற்படையைச் சேர்ந்தவர்கள் மூன்று பேர் இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் ஒருவர் இருந்து இன்னும் ஒருத்தர் துபாயிலிருந்து வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த எண்ணிக்கை இன்றைய நாளில் பதிவாகியிருக்கிறது ஆறு மணிக்கு முன்பு வந்த எண்ணிக்கை என்பது குறிப்பிட து எனவே தொற்றாளர்கள் அதிகமாக அடையாளம் காணப்படுகின்ற நாட்களாக இந்த நாட்கள் இருக்கிறது இரண்டாயிரத்துக்கும் அதிகமான தொற்றாளர்களை தாண்டக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்துக்குள் இருப்பதாக கூறப்படுகிறது அதோடு தொற்றாளர்கள் என்னதான் அதிகரித்தாலும் இலங்கையை பொறுத்தவரையில் இந்த இரண்டாயிரம் தொற்றாளர்கள் நெருங்குகின்ற இந்த எண்ணிக்கை மிக அதிகம் என்று கூட சொல்லலாம் அந்த பக்கம் பார்க்கும்போது தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்தாலும் குணமடையும் எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது இந்த குணமடையும் எண்ணிக்கை அதிகரித்தாலும் ஆயிரத்துக்கும் அதிகமானவர்கள் இப்பொழுது வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தொற்றாளர்கள் என அடையாளம் காணப்பட்ட இவர்கள் இருந்தாலும் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களில் இன்னும் அதிகமானவர்கள் இருக்கிறார் மூவாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது எனவே வெளிநாடுகளிலிருந்து வரும் ஒவ்வொரு ஒரு நாளும் வருகின்றவர்கள் நிச்சயமாக தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களுக்கு அனுப்பப்பட்ட பின்புதான் அவர்கள் வீடுகளுக்கு அனுப்பப்படுகிறார்கள் அதற்கிடையில் அவர்களுக்கு மூன்று தடவை பிசிஆர் பரிசோதனைகள் நடைபெறுவதும் குறிப்பிடத்தக்கது இந்த எண்ணிக்கை இலங்கையில் இப்பொழுது அதிகரித்திருக்கிறது இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இது சம்பந்தமாக வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களை உடனடியாக பிசிஆர் பரிசோதனை செய்து அவர்களை அந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டால் தொற்று இருப்பது உடனடியாக வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்படுகின்ற விஷயங்களை கடந்த நாட்களில் பார்த்தோம் வைத்தியசாலை சேர்ந்து இப்பொழுது விமான நிலையத்தில் இந்த சேவைகள் நடைபெறுகிறது உடனடியாக பிசிஆர் பரிசோதனைகள் நடத்தப்படுகிறது அந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இன்றைய நாளில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது அமெரிக்க தூதரக அதிகாரி ஒருவர் பிசிஆர் பரிசோதனையை மறுத்து நாட்டுக்குள் பிரவேசித்ததாக குற்றச்சாட்டுக்கள் நிலவுகிறது இதை வைத்திய அதிகாரி கூட உறுதி செய்திருந்தார் ஆமாம் இது இப்படி நடந்திருக்கு ஆனால் அதை சம்பந்தமாக நாங்கள் வந்து விசாரணை செய்கிறோம் அதோடு மட்டுமில்லாமல் இனி வருகின்ற நாட்களில் யாராக இருந்தாலும் அதாவது வைத்தியசாலை சம்பந்தமாக அல்லது முக்கிய வேலை சம்பந்தமாக அல்லது பணியாளர்கள் வெளிநாடுகளிலிருந்து யார் வந்தாலும் இல்லை ராஜதந்திர அதிகாரிகள் கூட வந்தாலும் பிசிஆர் பரிசோதனை கட்டாயமாக்க எடுக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி அவர்கள் இன்றைய நாளில் இருக்கார் இது கடுமையாக செய்யப்பட வேண்டிய விஷயம் அவர்களுக்கு பிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்கான பெறுவர்கள் வந்ததன் பின்புதான் அவர்கள் நாட்டுக்குள் அனுமதிக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இன்றிலிருந்து இனி வருகின்ற நாட்களில் எந்த அதிகாரி எங்கிருந்து யார் வந்தாலும் அவர்களுக்கு பிசிஆர் பரிசோதனை விமான நிலையத்தில் வைத்து எடுக்கப்படும் இந்த விஷயத்தில் இன்றைய நாளில் பரவலாக முக்கியமான தீர்மானங்களாக எடுக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அவர்கள் இந்த ஒரு கூட்டத்தில் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு சுகாதார பணிப்பாளர்கள் சுகாதார அமைச்சுக்கு இடையிலான ஒரு கூட்டம் இன்று நாளில் நடைபெற்றிருக்கிறது அதில் ஜனாதிபதி அவர்கள் இதை மிக வலியுறுத்தி கூறியிருப்பதாக செய்திகள் சொல்லுகின்றது எனவே இந்த அடிப்படையில் இனி யார் வெளிநாட்டிலிருந்து வந்தாலும் தொற்றாளர்கள் தொற்றோடு உள்நாட்டுக்குள் வருவதை அனுமதிக்க முடியாது முடிக்க அனுமதிக்க கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது விமான நிலையங்கள் தொடர்பாக இன்னும் எந்த விதமான அறிவித்தல் இல்லாவிட்டாலும் இப்பொழுது சிறப்பு மூலமாக வரவழைக்கப்படுவர்கள் வேலைகளுக்காக முக்கியமான வருபவர்கள் கூட இந்த பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இதில் இருக்க முக்கியமான விஷயம் ரைட் இதை தாண்டி இன்றைய நாளில் முக்கியமான ஒரு விஷயம் கூறப்பட்டது காலை நேர சூரியன் செய்திகளில் கூட பார்த்திருப்பீங்க கேட்டிருப்பீங்க வெட்டுக்கிளிகள் சம்பந்தமாக பல தரப்பட்ட பிரச்சனைகள் வந்து நாட்டில் போயிட்டுருக்கு நேற்றைய நாளில் கூட முல்லைத்தீவு பிரதேசத்தில் இந்த வெட்டுக்கிளிகள் அவதானிக்கப்பட்டதாக கூறப்பட்டது இதை தொடர்ந்து இப்பொழுது ஒரு தொலைபேசி இலக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இலக்கத்திற்கு இந்த வெட்டுக்கிளிகளை அவதானித்தால் உடனடியாக அறியத்தருமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த இலக்கத்தை ஞாபகப்படுத்துகிறேன் பத்தொன்பது இருபது வெட்டுக்கிளிகள் வந்து மஞ்சள் நிற புள்ளிகள் கொண்ட வெட்டுக்கிளிகள் உங்கள் கண்களில் உங்கள் பிரதேசங்களில் தென்பட்டால் இது சம்பந்தமாக தரலாம் என்பது இந்த இலக்கத்திற்கு எனவே பத்தொன்பது இருபது என்று நீங்க வந்து அழைத்து இந்த விஷயங்களை பதிவு செய்து கொள்ளலாம் பாடசாலைகள் தொடர்பாக பலதரப்பட்ட கேள்விகள் இருக்கிறது எப்பொழுது இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்படும் இதுவரையில் பாடசாலைகள் ஆரம்பிப்பதற்கான எந்த விதமான அறிவித்தலும் எங்கிருந்தும் வரவில்லை ஆனால் இந்த பாடசாலைகளை ஆரம்பிப்பதில் பல சிக்கல்கள் இருக்கிறது முதலில் வந்து பெரிய வகுப்பு மாணவர்களுக்கான பாடசாலைகள் ஆரம்பிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் இருந்தாலும் அதுவும் இதுவரையில் எந்த விதமான திகதிகளும் எட்டப்படாத நிலையிலேயே அந்த பேச்சுவார்த்தைகள் இருக்கிறது எனவே இப்போதைக்கு பாடசாலைகள் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றே சொல்லலாம் சாரதி அனுமதி பத்திரம் பெறும் விஷயத்தில் ஒரு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இனி வருகின்ற நாட்களில் சாரதி அனுமதி பத்திரம் டிரைவிங் லைசன்ஸை நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் தனியார் பயிற்சி நிலையங்கள் மூலமாக அதை பெற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் நேரடியாகவே சாரதி அனுமதி பத்திரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான விண்ணப்பங்களை அங்கே அனுபவ வேண்டும் அங்கே சென்றுதான் நீங்கள் வந்து பரீட்சைகள் எழுத வேண்டும் அங்கே தான் ரயல் காட்ட வேண்டும் நேரடியாக நீங்கள் சென்று நீங்கள் எங்கே வேண்டாலும் பழகலாம் ஆனால் வந்து நேரடியாக நீங்கள் ராயல் காட்டுறதாக இருந்தாலும் இந்த அனுமதி பத்திரத்தை அரச நிறுவனத்தின் மூலமாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது இன்றைய நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் திங்கட்கிழமையிலிருந்து பொதுப்போக்குவரத்துக்கள் இன்னும் அதிகரிக்கப்படுகிறது அல்லது முழுமையாக ஆரம்பிக்கப்படுகிறதுன்னு கூட சொல்லலாம் புகையிரத சேவைகள் அனைத்துமே வளமைக்கு திரும்புகிறது என கூறப்பட்டிருக்கிறது இந்த சிட்டி சேவைகள் கூட ஆரம்பிக்கப்படுகிறது இதில் பேருந்து போக்குவரத்து அல்லது ட்ரெயில்வே எல்லாமே வந்து அடங்குகிறது இது சம்பந்தமான அறிவிப்பு கூட சனிக்கிழமை வரலாம் முழுமையான தெளிவான அறிவித்தலாக இது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இப்போதைக்கு ஆரம்பிக்கப்படுகிறது என்று ரயில்வே திணைக்களம் இப்பொழுது உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது எனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரை இனி நகரங்களுக்கு அல்லது மாவட்டங்களுக்கு செல்கின்றதற்கான தடைகள் இருக்காது முக்கியமாக கொழும்பு கம்பாக கூட இனி வெளியில் போகலாம் ஏன்னா யாழ்ப்பாணத்திலிருந்து கூட இப்பொழுது ட்ரெயின் நேரடியாக கொழும்புக்குள்ளே வரப்போகுது எனவே அந்த அடிப்படையில் இது தளர்த்தப்படுகிறது என்று கூட சொல்லலாம் வருகின்ற நாட்களில் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை இதுக்கான ஒபிஷியல் அறிவிப்பு வரும் எனவே இந்த விஷயமும் இப்பொழுது நாட்டுக்குள் வந்தால் நிச்சயமாக இனி வளமையாக எல்லாமே நூற்றுக்கு நூறு விதம் நாடு வளமைக்கு திரும்புகிறது என்றுதான் அர்த்தம் எனவே இந்த விஷயத்தை இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஜனாதிபதியுடைய கையெழுத்தை பயன்படுத்தி வங்கி ஊழியர் ஒருவர் மோசடி செய்ததாக இன்றைய நாளில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் முக்கியமா பரவலாக பார்க்கப்பட்ட பேசப்பட்ட விஷயமாக இருந்தது எனவே முழுமையான செய்திகள் உடற்புடனான செய்திகளை சூரியன் செய்திகள் சூரியனுடைய சமூக வலைதளங்கள் சூரியன் இணையதளம் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம்